வெல்கம் டு உமாஸ் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு அறந்தாங்கி ஸ்பெஷல், முருங்கைக்காயிலிருந்து சதை எடுத்து வித்தியாசமாக ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அது ரொம்ப சுவையாக இருக்கும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், ஒரு நான் 7 முருங்கைக்காய் எடுத்து நல்லா நீல வாக்கில் பாருங்களேன், இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ முருங்கைக்காய் வாங்கல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சதக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சதக்காயாக இருந்தால் தான் நம்ம அதுலேருந்து சதை எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். ரொம்ப குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் சதை இருக்காது, அதனால் பார்த்து நல்ல காயை வாங்கிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கோம், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி தழை, வெங்காயம் 2 மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த முருங்கைக்காயும் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சுருவோம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே முருங்கைக்காயும் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டுறணுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம அந்த முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு இதில் போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த எடுத்து வச்ச மஞ்சத்தூளில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுவோம். முருங்கைக்காயில் இதில் ஆட் பண்ணிடுவோம். குக்கரில் கூட போட்டு ஒரு விசில் விடலாம். சப்போஸ் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால தான் நம்ம வந்து நேரடியாகவே இதை வேக வைக்கிறோம். இப்போ வந்து மூடி போட்டு வச்சுருவோம். பாருங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், இது கொஞ்சம் ஆறினோடனே இந்த முருங்கைக்காயை மட்டும் தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நம்ம வேக வச்ச தண்ணி பாருங்கள் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க, கீழே ஊற்றிடாதீங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ முருங்கைக்காய் தொக்குக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் தண்ணியை, மிச்ச தண்ணியை வந்து நான் சாம்பாரில் ஊற்றிடுவேன். சாம்பாரில் ஊற்றுனோம்னா சாம்பார் வாசம் கமகமன்னு இருக்குங்க. இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் வேக வச்ச முருங்கைக்காயை அது சதை எடுக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேங்க. இப்போ வந்து இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, இப்படி வந்துடும் சதை. அதுக்கப்புறம் இதை திருப்பி இந்த பக்கத்து உள்ளதை எடுத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா முருங்கைக்காயிலும் நம்ம சதை எடுத்தாச்சு. நான் ஒரு 7 முருங்கைக்காய் போட்டேங்க, அதுக்கு இவ்வளோ தாங்க சதை வந்தது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி முருங்கைக்காயை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு கடாய் வச்சுருவோம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்ச சீரகம் சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. முருங்கைக்காய் வேக வைக்கையில் நம்ம பாதி உப்பு போட்டுட்டோம். இப்போ மீதமுள்ள உப்பை இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டுக்குவோம். இந்த முருங்கைக்காய் தொத்து இருக்குல்லங்க, இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்கள் வந்து இதை தொக்கு மட்டும் பண்ணிட்டு ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்புலாம் தேவையே இல்லைங்க. இந்த தொக்கு வந்து சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ஒன்றுமே இல்லை, இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுவோங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கி பச்சை வடை போன வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளியோடு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கிரேவியும் நல்லா வரும். பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடுவோம். மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் வந்து முருங்கைக்காய் வேக வைக்கலையும் போட்டிருக்கோம், மீதம் உள்ளதை இதில் ஆட் பண்ணிடுவோம். சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இப்போ நம்ம கதை எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து முருங்கையில் உள்ள சதையை நம்ம போட்டுருவோம். இந்த முருங்கைக்காய் இருக்குல்லங்க, இதை அப்படியே கட் பண்ணி நம்ம நேரடியாகவே வந்து வெங்காயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காயும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்படியே தொப்பு மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணினோம்னா எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. ரெண்டாவது வந்து அந்த முருங்கை தோலிலே இந்த மசாலாலாம் ஒட்டிக்குது, அதை வந்து மென்னும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே போட்டுடுறாங்க. அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி முருங்கையில் உள்ள சதையை எடுத்து நான் பண்ணுறேங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இது டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஏற்கனவே வந்து முருங்கைக்காய் வந்து நம்ம அவிய வச்சு தான் இந்த சதையெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும்ல, நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை தான் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நான் வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. அதோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அந்த வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் கூடுதலாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வேகட்டும். இந்த மசாலா வடைலாம் போட்டோம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நான் இதில் ஊற்றி வேக வச்சுட்டேங்க. இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் நல்லா வேகட்டுங்க. இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. பாப்போம் தொட்டி இருக்குன்னு. நல்லா வாசம் நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த முருங்கைக்காயோட வாசம். பாருங்கள் அந்த தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் ஊற்றி இதை வேக விட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மல்லி இலையை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு சூப்பரான முருங்கைக்காயோட சதை சொத்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு, டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது ஒயிட் ரைஸில் கிளறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பவுலில் கொஞ்சம் மாற்றிக்குவோங்க. கலக்கலான அறந்தாங்கி ஸ்பெஷல் முருங்கைக்காய் சதை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் சதை தொக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.